வெல்கம் டு ஆர்பிசி வேர்ல்டு. நீங்கள் பார்க்குற இந்த இடம் அமைஞ்சிருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் சுப்பிரமணியப்பேரி. இந்த சுப்பிரமணியப்பேரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணக்குடியிலேருந்து குமிலம்பாடு, தெற்கு குமிலம்பாடு போய் அதிலிருந்து சரியாக ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சுப்பிரமணியப்பேரி அமைஞ்சிருக்கு. இந்த சுப்பிரமணியப்பேரியில் தான் ஒரு 3 ஏக்கருக்கு 3 ஏக்கருக்கு வந்து மாமரம், தென்னை மரம், எலுமிச்சை மரம், ஒய்யா மரம், இந்த மாதிரி பல வகைகளோடு சேர்த்து ஒரு அருமையான தென்னந்தோப்பு விலைக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கோழி வளர்க்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய கோழி பண்ணை வேறு உள்ளே அமைச்சிருக்காங்க. நாய்கள் வளர்க்குறதுக்கும் ஒரு சிறிய பண்ணை ஒன்று அமைச்சிருக்காங்க. ஃப்ரண்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 2 பக்கமும் சேர்த்து ஒரு 350-400 அடி ஃப்ரண்டேஜோட ஒரு அருமையான பிளேஸில் இது அமைஞ்சிருக்கு. பஞ்சாயத்து பாதை வந்து 1 பக்கம் 20 அடி, 1 பக்கம் 16 அடி, 2 பக்கம் பாதை, மொத்தமாக 3 ஏக்கர் அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே தங்கி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தனியாக ரூமும், இடத்துல ஓனர் தங்குறதுக்கு ஒரு வீடும் அப்படிங்கிற செட்டப்பில் உள்ளே அமைச்சு கொடுத்துருக்காங்க. கோழிப்பண்ணை பார்த்திங்கன்னா, மற்ற இடத்துலலாம் வந்துட்டு நார்மலாக வலையில் அல்லது ரொம்ப கேஜ் கம்மியான கம்பிகளை போட்டு பண்ண அமைச்சிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பாம்புகள்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நல்ல கூடுதலான கேஜியில் ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பிகளை கொண்டு பண்ண அமைச்சிருக்காங்க. இயற்கையாகவே வந்துட்டு இங்கே உள்ள கோழிகளை மேய விடுறதுக்கு வெளியில் இந்த காலி இடங்கள்லேயே வந்துட்டு நாட்டுக்கோழிகளை மேய்ச்சலுக்கு விடுறாங்க. ரொம்பவுமே ஒரு அருமையான இடம். பக்கத்துலேயே வந்துட்டு குடியிருப்புகள் இருக்குது. இதிலேருந்து சரியாக ஒரு 600 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே சுப்பிரமணியப்பேரி அப்படிங்கிற ஒரு ஊர் பக்கத்துலேயே இருக்குது. தண்ணி வசதி பிரச்சனையே இல்லை, 3 போர் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ரூவல் வீடு. அது போக கோழி பண்ணையும் அப்ரூவல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லா வகையிலையும் பார்த்திங்க அப்படின்னா, மொத்தத்தில் இந்த பண்ணை வாங்குறது அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு பெனிஃபிட்டான விஷயம். ஏன்னா எல்லாத்துக்குமே அப்ரூவல் வச்சுருக்கிறாங்க. பண்ணையில் ஒரு அத்தியாவசியமான தேவைகள் என்னென்ன உண்டோ எல்லாமே அமைச்சிருக்காங்க. மீதி இருக்கிற காலி இடங்களில் நீங்கள் கார்டன் செட்டப்பிங்கோ அல்லது வேறு ஏதாவது பழ வகைகளையோ பயிரிடலாம். அந்த அளவுக்கு மண் வந்து அருமையான செம்மண். இது மட்டும் இல்லாமல் இங்கே 3-in-1 பர்பஸில் வந்துட்டு ஒரு தண்ணி தொட்டி அமைச்சிருக்காங்க. அதை நீச்சல் குளமாகவும் பயன்படுத்திக்கலாம், சொட்டு நீர் பாசனத்துக்கான தொட்டியாகவும் பயன்படுத்தலாம், மீன்கள் வளர்க்குறதுக்கும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்ரூமு, ஹாலு, கிச்சன் அப்படிங்கிற செட்டப்பில் அதை கட்டியிருக்கிறாங்க. மொத்தத்தில் 3 ஏக்கரை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கிற முடியுமோ அப்படியெல்லாம் பயன்படுத்தி டெவலப் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 88 தென்னை மரம் இருக்குது, 16 மாமரம் இருக்குது, 3 கொய்யா மரம், 2 சப்போட்டா மரம், 2 கருவேப்பிலை மரம். இப்படி எல்லா விஷயமும் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வந்து உள்ளே அமைச்சிருக்கிறாங்க. ஃப்ரீ கரண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் வந்து அந்த 3-in-1 பர்பஸுக்குள்ள தண்ணி தொட்டி. இந்த இடம் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன், வீடியோலையும் நம்பர் வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கு, நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 3 ஏக்கர் தென்னந்தோப்பு, அவங்க எதிர்பார்க்குற விலை 75 லட்சம் ரூபா.
ஸோ இது ரொம்ப மார்க்கெட்டை கணக்காக்கி பார்க்கும்போது இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து இந்த பட்ஜெட்டில் கிடைக்கிறது ரொம்பவுமே ஒரு ரேரான விஷயம். வாங்க வந்து இடத்த பாருங்கள், பிடிச்சது அப்படின்னா பேசி முடிக்கலாம். டாக்குமெண்ட் வைஸ் வந்து இது கிளியராக இருக்குது, இருந்தாலும் வாங்குறவங்க உங்கள் திருப்திக்கு லீகல் நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் வந்து கும்மிளம்பாடு பக்கத்தில் சுப்பிரமணியபேரி, திருநெல்வேலி மாவட்டம்.